கோவை ரயில் நிலையம் எதிரில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இன்று வங்கதேச போர் வெற்றியின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவினையொட்டி போரில் பங்கேற்ற வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேச போரில் இந்தியா வெற்றி பெற்று வங்கதேசத்தை தன்வசப்படுத்தியது. அதன் 50ஆம் ஆண்டு பொன் விழா நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான காமராஜ் பவனில் பொன்விழா சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வங்கதேச போரில் பங்கேற்ற கோவையைச் சேர்ந்த வீரர்கள் கிரி மற்றும் பரமேஸ்வரன் ஆகிய இருவருக்கும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் வங்கதேச போர் பற்றி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து இரண்டு வீரர்களும் போரில் பங்கேற்ற நிகழ்வுகளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மயூரா ஜெயக்குமார் உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய பாகிஸ்தான் வங்கதேச போரினுடைய 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டாகும். ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் சாதாரண தீவிரவாதிகளை தம்மால் சமாளிக்க முடியாத ஒரு அரசாங்கம் நடந்து வருகிறது. சீன ராணுவம் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட நமது ராணுவ வீரர்கள் மீது கொலவெறி தாக்குதல் நடத்திய போதும் அதற்கு பதிலடி கொடுக்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம் சரித்திரத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட சரித்திரத்தை நமது இந்திரா காந்தி அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். 1970ஆம் ஆண்டு வங்கதேசம் அப்படி ஒரு நாடே கிடையாது. ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில தனியாக அங்கு 1970ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஷேக் முஜ்பீர் ரஹ்மான் உடைய கட்சி 300 இடங்களிலே 160 இடங்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்றிருந்தது. இதனால் அப்போதைய பாகிஸ்தானுடைய பிரபலாக இருந்த புட்டோ ஜஹாங்கானும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை புறக்கணிப்பு செய்தார். சலுகைகள் மறுக்கப்பட்டது. பல அநியாயங்கள் அரங்கேறப்பட்டது. இதன் காரணமாக பலர் தவிக்கப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். அகதிகளாக இந்தியாவுக்கு அவர்கள் வந்தார்கள். ஏற்கனவே இந்தியா அல்லது இந்திய மக்களினுடைய